ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆரம்பிக்கும் போதே லாண்ட்ரி துணியோடு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம டே வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். இன்றைக்கி வந்து லாண்ட்ரிக்கு போகிற துணி எல்லாத்தையும் எடுத்து நான் வெளில போட்டிருக்கேன். சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கையில் தூக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் எடுத்து உரமாக வச்சுட்டு முதல்ல இந்த லாண்ட்ரி துணி எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் போட்டுடுவேன். முதல்ல அந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். இந்த வ்ளாகில் என்ன கவர் ஆகும்னா, நான் என்னென்ன வேலை செய்கிறேன் மேக்ஸிமம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த லாண்ட்ரி துணியெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். நான் மிஷினில் துணி போட்டுட்டேன். ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக இருக்கும் போதே டெய்லி போட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு காய போட்டுருக்கும், மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய டம்ப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்புறம் இதில் வந்து ஒயிட் ட்ரெஸ் இருக்குது, பப்போடதும் பப்ளோடதும். ஸோ அதை வந்து நான் கையில் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ப்ரோட்டீன் ஷேக். நான் வீட்டிலே வந்து இந்த பவுடர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரோட்டீன் பவுடர், வெளில கிடைக்கிற அந்த சப்ளிமெண்ட், அதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டிலே வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, ஒரு ஆப்பிள், கொஞ்சம் ஓட்ஸு, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சினமம் பவுடர், இது மட்டும் போட்டுட்டு லேசாக தண்ணி ஊற்றி, வேணும் நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். ஆல்மண்ட் இல்லைனா கேஷ்யூஸ், வால்நட்ஸ், உங்கள் இஷ்டம் தான். என்னக்கா ஆல்மண்ட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் ஹஸ்பண்ட்காக சப்பாத்தி சுட்டிருக்கேன். நேற்று வச்ச குருமா இருக்குது, வெஜிடபிள் குருமா. லன்ச் வந்து இன்றைக்கி ரசம் பண்ணேன். எல்லாம் இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இன்றைக்கி ஆஃபீஸ் டீம் லன்ச் அப்படின்னு. போன வாரமே சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். அப்புறமா வந்து கேரட் பொரியல், கொஞ்சம் காரம் போட்டு பண்ணேன் கேரட் பொரியல். அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்காக மட்டன் செய்கிறதுக்காக குக்கரில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், காஞ்சிட்ருக்கு நல்லா. இப்போ அதையும் நான் சுக்கா மாதிரி பண்ணிடுவேன். அது லைட்டாக ஒரு சின்ன ரெசிபி மாதிரி உங்களுக்கு காமிச்சிடுறேன். நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் மட்டன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, வெறும் பிள்ளைங்களுக்கு மட்டும்ன்றதுனால. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கேரட்டை வந்து நான் வேறு போலில் மாற்றி வச்சுட்டேன், அதை வாஷ் பண்ண வச்சாச்சு. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட சோறு வடிகட்டுற அந்த பாத்திரம் வந்து கீழே ஓட்ட விழுந்துருச்சு. ஸோ அது இன்னும் வேறு பாத்திரம் வாங்க முடியாமல் இருக்குது. அதனால் அதில் ரைஸ் வைக்கவே முடியல. ஸோ ஒரு வேறு வழியே இல்லாமல் ரைஸ் குக்கரில் வச்சிட்ருக்கேன். இன்ஷால்லாக சீக்கிரமாக அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வாங்கிடுவேன். அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருக்குது. காலையிலே யூஸ்வலாக எடுத்து வச்சுருவேன், ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயும் இந்த இதை நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இது ரெண்டாவது வேலை. கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ரெண்டாவது வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடையில் நம்மளோட வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் ஒரு சின்ன தக்காளி ஒன்று போடுறேன். நல்லா சாட்டே பண்ணிடுவேன். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் இஞ்சி பூண்டு 2 டேஸ் முன்னாடி. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. மிளகுத்தூள் நான் வந்து மிளகாத்தூளை விட அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். ஒரு கலருக்காக தான் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். இந்த பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுவாங்க. காஞ்ச மிளகா, முழு மிளகு, அப்புறம் சீரகம், இதெல்லாம் வந்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுவாங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட மட்டன் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாமே அப்சார்ப் ஆகட்டும்.
ஒரு 2 minutes நல்லா வதக்கிருங்க. அதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். மட்டன் அங்க 2 நிமிஷம் வதங்கற டைம்ல நான் வந்து ஒரு drink ரெடி பண்ண போறேன். 2 lemon எடுத்துர்க்கேன், 2 நெல்லிக்காய் எடுத்துர்க்கேன். இதல வந்து நன்னாரி சிரப் போட்டு நன்னாரி சர்பத்தை நாம செய்ய போறோம். இது கூட நீங்க வந்து புதினா fresh புதினா இருந்துச்சுனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட புதினா இருக்கு பட் அவ்வளோ ஃப்ரெஷா இல்ல. இது வந்து கெஸ்ட்டுக்காக தான் நான் prepare பண்றேன். சோ அத அப்படியே உங்களுக்கு காமிச்சிரலாம். முதல்ல இதெல்லாம் போட்டு வச்சிருவேன். அப்புறமா அவங்க வரதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்தி நன்னாரி சர்பத் போட்டு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு ரெடி பண்ணிடலாம். So, lemon வந்து ஃபர்ஸ்ட் இதல நல்லா புளிஞ்சி விட்டுங்க. ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ண கூடாது lemon. ஏனா கசந்துறோம். இது நீங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு half lemon போட்டு 2 நெல்லிக்காய் போட்டு நன்னா சர்பத் போட்டு கொடுத்தீங்கனா அவங்க எலுமிச்சபழம் ஜூஸ் நினைச்சி குடிச்சுடுவாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. சோ நன்னாரி சர்பத் போட்டீங்கனா ஒரு फ्लेவர் அதோட ஆட் ஆகும். அதுக்காண்டி lemon juice போட்டாச்சு. இதுல நெல்லிக்காய் போட்டுருங்க. கொட்டையில எடுத்தாச்சு நெல்லிக்காயல. இது கூட நன்னாரி சர்பத் அதோட சிரப் ஊத்திருங்க. இதுல நிறைய sugar இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன கொடுக்கற சக்கரை போட்டுக்கலாம். சோ இது அப்படியே இருக்கட்டும். அவங்க வந்த பிறகு தண்ணி ஊத்தி தேவையான அளவு சக்கரை போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிடுவேன். 2 நிமிஷம் மட்டன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணப் போறோம். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேணாம். மூடி போட்டு மட்டன் வேகற அளவுக்கு பிரஷர் குக் பண்ணிருங்க. எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 whistles ஆகும். குக்கர்ல வந்து மட்டன் வெந்துட்டு இருக்கு. மூணாவது வேளை என்னன்னா குலாப் ஜாமுன் பண்றது. ரொம்ப நாளா என் பையன் வந்து குலாப் ஜாமுன் கேட்டுட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே கேட்டுட்டு இருக்கான். என்னால பண்ணி கொடுக்கவே முடியல. சோ அதனால குலாப் ஜாமுன் வாங்குனேன். கெஸ்டும் வராங்க இல்லையா, அதனால அவங்களுக்கும் சேர்த்து குலாப் ஜாமுன் பண்ணலாம். மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டேன். இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 8 விசில் வந்திருக்கும். நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்க எம்டிஆர் குலாப் ஜாம் மிக்ஸை வந்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டேன் ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. புரோட்டீன் மில்க் ஷேக். இது வந்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். பாத்திரம் இருக்கு, ஹெல்பர் வருவாங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ இதுக்கடையில் குலாப் ஜாமுன் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா குலாப் ஜாமுன் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, விசில்லாம் அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு, நல்லா கிரேவியாக இருக்குல்ல. மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு நல்லா சுண்டு வர வரைக்கும் அடுப்புலேயே வச்சுருங்க. குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி போட்டு கரைய விட்டுருக்கேன். ஸோ இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். மட்டன் சுக்கா பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வந்துருச்சு. லேசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுதான் கரெக்டான பதம். மட்டன் சுக்கா ரெடி. ஜாமுன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 10 ஜாமுன் வந்து உருண்டையாகவும் இன்னொன்று வந்து சிலிண்டர்கள் ஷேப்லேயும் உருட்டி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணிவிட்டு ஜீராவில் போடணும். ஜூஸ் போட்டுடலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து வடிகட்டிக்கலாம். ரெண்டு பேருக்கு போடுறதுனால நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் இனிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்கரை போட்டுக்கலாம். கெஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க. நான் போட்ட நெல்லிக்காய் ஜூஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்காக ரசம் சூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரசம் சூடாயிடுச்சு.
நெக்ஸ்ட் எனக்கு மட்டும் ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சட்டியில் கொஞ்சம் இருந்த அந்த மசாலாவோட நான் ரைஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நான் சாப்பிட மாட்டேன், ஃபரஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். இதுதான் வந்துட்டா மீன் பொரிஞ்சதும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னன்றதை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். லன்ச் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லன்ச் முடித்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, காலை கழுவி கவுத்தின பாத்திரம் இது ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது, இது ரெண்டுத்தையும் அன்லோட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் அதை இடத்துல எடுத்து வச்சுட்டு லன்ச் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த ரொட்டீன் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜாமுனை வந்து ஃபுல்லாக வேறு இதில் மாற்றிட்டேன், இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. ஃபரஸ் வந்து என்ஜாய் பண்ணுவான். கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு எனக்கு, யூஸ்வலாக அது மாதிரி ஆகாது. பட் நான் லெமன் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ண மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, சீராக காய்ச்சும் போதே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாது. ஸோ இப்போ டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு மாதிரி. ஸோ மிச்சம் இருக்க சாப்பாடுலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. லஞ்சுக்கு அப்புறம் சேர்ந்த பாத்திரம் இருக்குது. ஸோ இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன், ஏன்னா இதுக்கு மேலே இது அப்படியே இருந்துச்சுனாக்கா நைட்டு வேற சேரும், அப்புறம் நாளைக்கு மார்னிங் குக் பண்ணுறதுலாம் இருக்கும், மொத்தமாக ஹெல்ப்பரால் கழுவ முடியாது. ஸோ அதனால் நான் அப்பப்போ செய்கிறத பார்த்துட்டு அப்பப்போ கழுவிடுவேன். நான் வந்து ஜாமான் கழுவிட்டுருக்கும் போதே ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருப்பேன், இவங்களோட வ்ளாக் பார்த்துட்ருக்கேன். இவங்க இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா டஸ்கி பிரின்சஸ். உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு இவங்க வ்ளாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணுறதுலாம் போடுவாங்க, ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி முடிச்சிருவேன், அதுக்கு அந்த வ்ளாகும் முடிஞ்சிடும். ஸோ முடிச்சுட்டு காமிக்கிறேன். லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாம் பாத்திரமும் வாஷ் பண்ணியாச்சு. மேடை ஃபுல்லாக ஒரு வாட்டி ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டின்னருக்கு என்டர் ஆகும்போது க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பாத்திரம். ஸோ பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். யூஸ்வலாக இவ்வளோ சேராது, இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ் பண்ணதுனால கொஞ்சம் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் என்னோட மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன். இவங்க வ்ளாகும் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணேன்னா நான் வந்து வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். இல்லைனாக்கா இது வ்ளாகை இதோடு இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பப்புக்கு சாப்பாடு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன், வந்தோடனே அவனே ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.